Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்துட்டு types of official letters பார்க்க போறோம். So official letters அப்படினா bankக்கு நம்ம எப்படி எழுதணும், ஒரு டீச்சருக்கு எப்படி எழுதுறோம், அதே மாதிரி ஒரு ஆபீஸ்க்கு வந்து நம்ம எப்படி எழுதுவோம், அதுதான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு, சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அஃபிஷியல் லெட்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா லெட்டர்ஸ் ஆஃப் என்கொயரி. நார்மலாக லெட்டர்ஸ் ஆஃப் என்கொயரி அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கலாம், ஓகேவா? ஸோ அதில் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு, பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம் அவங்கள்ட்ட. ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு லெட்டர் ஆஃப் என்கொயரி. உங்களுடைய குவரிஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து அந்த லெட்டர்ஸில் தெரிவிக்கலாம். செகண்ட் டைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் லெட்டர்ஸ். நார்மலாக உங்களுக்கு பேரிலேயே புரிஞ்சிருக்கும், இந்த ஆர்டர் லெட்டரில் வந்துட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு இத்தனை பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு நீங்கள் லெட்டர் அனுப்பலாம். இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் என்கொயரி லெட்டர் அப்படின்னு ஒன்று நீங்கள் அனுப்பிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு அவங்க ஒரு ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஆர்டர் லெட்டர் அனுப்பலாம், ஓகேவா? இந்த லெட்டரில் வந்துட்டு உங்களுக்கு என்ன குவான்டிட்டி வேணும், சாரி உங்களுக்கு என்ன பிராண்டில் எவ்வளோ குவான்டிட்டி, நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் எதிர்பார்க்குறீங்க, அதை நீங்கள் எங்கே டெலிவரி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்குறீங்கிற வரைக்கும் நீங்கள் இந்த ஆர்டர் லெட்டர்ஸில் வந்துட்டு நீங்கள் தெரிவிக்கலாம். தேர்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் லெட்டர். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆர்டர் லெட்டர் கொடுத்துருப்போம், அதில் நம்ம டெலிவரி எடுத்திருப்போம், அதில் நமக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டராக எழுதி அவங்களுக்கு அனுப்பலாம். அது எப்படி எழுதி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளமை வந்து கிளியராக கரெக்டாக நீங்கள் வந்து எழுதி அனுப்பணும். அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், நீங்கள் எப்போ வந்து டெலிவரி எடுத்தீங்க, எப்போ வந்து நீங்கள் ட்ரான்ஸாக்ட்லாம் பண்ணீங்க, ஸோ அந்த டேட்லாம் வந்துட்டு உங்களுக்கு அது ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அதையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. அந்த லெட்டரில் வந்துட்டு உங்கள் கம்ப்ளைண்ட்டை பற்றி மட்டும்தான் வந்து நீங்கள் எழுதணும், அவங்கள பற்றி பர்சனலாக வந்துட்டு நீங்கள் எதுவும் எழுதக்கூடாது. இதில் இம்பார்ட்டண்டான ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு குட்ஸ் டெலிவரி எடுத்து அதில் ஏதாவது குவரி இருந்தது அப்படின்னா வந்துட்டு அந்த குட்ஸ் டெலிவரி எடுத்த போது நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்களா, அந்த பேமெண்ட் ரிசிப்டோட காப்பியையும் நீங்கள் வந்து சேர்த்து அனுப்பலாம். அடுத்த டைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிப்ளை டு த லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட். ஸோ வந்து நம்ம போன டைப்பில் வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை நம்ம ரிசீவ் பண்ணுறோம், அதுக்கு நம்ம எப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த டைப்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த லெட்டரில் வந்து அவங்க என்ன குவெரி ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு கிளியராக நீங்கள் வந்து பார்த்துட்டு, ஸோ அது வந்து உங்கள் மேலே மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அப்பாலஜைஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளமுக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் வந்துட்டு நாங்கள் எப்போ எப்படி பண்ணுவோம், ஸோ அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வந்து நடக்காது அப்படிங்கிற அஷ்யூரிட்டியும் வந்து நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் அஃபிஷியல் பிஸ்னஸ் லெட்டர்ஸ் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு குவெரிஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு இதோடைய சாம்பிள் லெட்டர்ஸ்லாம் வேணும், அந்த வீடியோ வேணும் அப்படின்னா வந்துட்டு அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.